வணக்கம் நண்பா, வெல்கம் டு சினிமா தமிழா. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கனா காணும் காலங்கள் சீசன் டூவோட எபிசோட் 126 தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணோன்னா மாடர்ன் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. மாடர்ன் ஸ்கூலில் பசங்க எல்லோரும் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் ஸ்டாஃப் பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த டைமில் உள்ளே வர அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் நாச்சியப்பன் உள்ளே வந்து பசங்க எல்லாத்துக்கும், இதுக்கப்புறம் டாப்பர் கிளாஸ் பசங்க எல்லாருமே ஹாஸ்டலில் தான் தங்கணும், ஹாஸ்டலில் தங்குறதுக்கான அக்கமடேஷன் ஃபுட்டு இது எல்லாமே ஸ்கூலே பார்த்துக்கும், இதுக்கப்புறம் உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லோரும் நல்லா படித்து நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டியதாக இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லை ஸ்டேட்லேயே டாப்பராக வர வேண்டியது அதுதான் உங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சொன்னோன்னே பசங்க எல்லோரும், சார் இதெல்லாம் என் வீட்டில் எப்படி சார் ஒத்துக்குவாங்க, ஏற்கனவே படிப்பு படிப்பும் தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் நைட் டைமில் இங்கேயே தங்கணும்னா எப்படி சார், வீட்டிலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் ஃபோன் பண்ணி பேசிட்டோம், ஆல்மோஸ்ட் எல்லா பேரண்ட்ஸும் ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்கள் வீட்டு சைட்லேயும் எந்த பிரச்சனை இருக்காது, ஸ்கூல் சைட்லேயும் எந்த பிரச்சனை இருக்காது, நீங்கள் ஃபுல் டைம் உட்காந்து படிக்க வேண்டியது தான், படித்து நீங்கள் பாஸ் பண்ணி ஸ்கூல் டாப்பராகவோ காலேஜ் ஸ்கூல் டாப்பராகவோ டிஸ்ட்ரிக் அண்ட் ஸ்டேட் இது எல்லா இடத்துலையும் நம்மளோட ஸ்கூல் தான் பெருசாக தெரியணும், அந்தளவுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணி கொடுத்தனா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சொல்லிவிட்டு ரிச்சரை கூப்பிட்றாரு. ரிச்சரை கூப்பிட்டு இந்த கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக டாப்பராக வரணும், இல்லைனா டிஸ்ட்ரிக்டில் நம்மளை மதிக்க மாட்டாங்க, இந்த தடவை எப்போ நம்ம விட்டு கொடுக்குறது அந்த தடவை நம்ம கண்டிப்பாக பிடிச்சிடணும், அந்த சிறகுகள் ஸ்கூல் கண்டிப்பாக மேலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பசங்க எல்லோரும் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சரி ஓகே, லாஸ்ட் டைம் கல்ச்சர்ஸ் ப்ரோக்ராம் நடந்த மாதிரி இந்த டைமில் நடந்துடக்கூடாது, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓகே எல்லோரும் ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. வெளியில் போனோன்னா ஸ்டாஃபுங்களை கூப்பிட்டு ஸ்டாஃபுங்கிட்ட இந்த மாதிரி பசங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிடுங்க, ஸ்டாஃபுங்களுக்கும் தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிடுங்க, இந்த தடவை சிறுகள் ஸ்கூல் நம்ம லூஸ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சரி ஓகே சார், லோ கிளாஸ் பசங்களை இருக்காங்களா சார், அவங்கள என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அவங்கள என்ன பண்ணுறீங்க, அவனெல்லாம் கண்டுக்க வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை சார், அவங்க மார்க் எடுக்கலாம் நம்ம ஸ்கூலோட பேர் அடிப்படும் இல்லை. இல்லைப்பா, அவங்க எல்லாம் மார்க் எடுத்து அவங்கெல்லாம் பாஸ் பண்ணி பெரிய ஆளாக போகிறதுலாம் ஒன்றும் இல்லை, சும்மா அவங்கெல்லாம் விட்டு விட்டு ஃபெயில் ஆகிடுவான், ஸ்கூல் பர்சன்டேஜ் குறையும் அப்படிங்கிற மாதிரி தோன்றவங்க எல்லாத்தையும் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்ணி டிசியை கொடுத்துக்கிட்டு, இல்லைன்னா ஏதாவது போலீஸ் கேஸு அதில் இதெல்லாம் ஏதாவது மாற்றி தள்ளி விட்டுரு, ஸ்டாஃபுங்களை அடிக்க வந்தான் அப்படி அப்படின்னு தள்ளி விட்டுரு, அவங்க எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் தான் எதாவது அனுசரித்து ஓட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நாச்சியை கிளம்புறாரு. அவர் பயங்கர ஷாக்கில் இருக்கார், என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்கில் இருக்கார். அனுச்சு அங்கே கட் பண்ணிட்டு நம்ம ஸ்கூலில் தான் கட்டுறாங்க. ஸ்கூலில் முடிஞ்சோடனே நந்தினி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கிறப்போ ஸ்வேதா, சரி ஓகே கௌதம் நந்தினிகிட்ட எதாவது சொன்னானே, என்ன சொன்னான்னு தெரியலையே, அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நந்தினிகிட்ட, நந்தினி என்னாச்சு உனக்கு கௌதம் ஏதோ சொல்லிட்டு இருந்தான் என்ன அப்படின்னு கேட்குறா. கேட்டவொன்னே நந்தினி இருந்துகிட்டு, இல்லை ஸ்பெஷல் கிளாஸ் நீ வரியா நந்தினின்னு கேட்டாப்புல, அதனால நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவ்வளோதான், நீ ஏன் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வர, உங்கள் அம்மாலாம் அப்படி அலோவ் பண்ணுவாங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு போகணும்ல, நீ முன்னாள் டைம் இருந்தால் வாழலாம் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா நந்தினியை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க. நந்தினி சரி ஓகே நான் டைம் இருந்தால் வரேன், எங்கள் அம்மா ஆனால் கண்டிப்பாக அனுப்புவாங்க, படிப்பு சம்மந்தமான விஷயம்னா அனுப்புவாங்க, அப்படி அனுப்புனாங்கன்னா வரேன், இல்லைனா நான் வீட்டிலேருந்தே படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நந்தினி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே நந்தினி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வேறு ஒரு யூனிஃபார்மில் இருந்து கலர் ட்ரெஸ் மாற்றிட்டு மறுபடியும் கிளம்பிடுவாங்க. கிளம்பி வரும்போது அவங்க அம்மா ஸ்டாப் பண்ணி, எங்கே நந்தினி கிளம்புற, என்னாச்சு எங்கே திடீர்னு வந்த, ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே கிளம்புற என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது நந்தினி, இல்லைம்மா மறுபடியும் ஸ்பெஷல் கிளாஸுமா நைட் கிளாஸுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நைட்டு கிளாஸா, நைட்லலாம் கிளாஸ்லாம் நீ போக வேண்டாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உனக்கும் ஸ்கூலுக்கும் நமக்கும் ஸ்கூலுக்கும் ரொம்ப தூரம், அந்த ஸ்கூலுக்கு நீ போயிட்டு திரும்பி ஒரு நைட் டைமில் வரும்போது நிறையா பொறுக்கி பசங்க டவுடி பசங்கள்லாம் நைட் டைமில் தான் குடிச்சிட்டு சுற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம ஏரியாவிலேயும் நிறைய மோசமான பசங்களாம் இருக்காங்க, நீ நைட் டைமில் வர்றது அவ்வளோ சேஃப்டி இல்லைம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே நந்தினி இருந்துக்கிட்டு, இல்லைம்மா அதனால் நான் தைரியமாக போயிட்டு பத்திரமா வந்துடுவோம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நந்தினியோட அம்மா இருந்துக்கிட்டு, இல்லைம்மா எனக்கு வேண்டாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ வீட்லேயே வந்து படிமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நந்தினி சரி ஓகேம்மா நான் வீட்லேயே வந்து படிச்சுக்கிறம்மா, நீ ரொம்ப பயப்படுற மாதிரி தான் நான் வீட்டு போகலம்மா, நான் வீட்லேயே இருந்துக்கிறம்மா அப்படின்னு நந்தினியும் வீட்டிலேயே போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து வீட்டுக்குள்ளே போய் படிக்கிறாங்க. படிக்கும்போது திடீர்னு மறுபடியும் அதே கான்சன்ட்ரேஷனே வருது, ஐயோ நம்ம கௌதம்கிட்ட வேறு சொல்லிட்டோமே வரேன்னு சொல்லி கௌதம் வேறு அங்கே நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பானே அப்படிங்கிற மாதிரி நந்தினி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணிட்டு அபியை தான் காட்டுறாங்க. அபி வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கிறாமோ ஸ்டெல்லா அபியோட வீட்டுக்கு வந்து அபியை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு என்ன அபி இங்கேயே உட்காந்துருக்க, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டோன்னே இதனடி நெத்திலலாம் பட்டை இல்லை, நைட் கிளாஸு எக்ஸாம் வரப்போதில் அதான் பாட்டி பட்டையை போட்டு விட்டாங்க அப்படின்னு ஒன்று அடிப்பாவி, உன் பேர் மட்டும் ஸ்டெல்லான்னு வச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டு சுற்றியடி அப்படின்ட்டு, சரி ஓகே வா கிளாக்லாம் கிளம்பலாம் அப்படின்னு ஒன்று, எங்கே அப்படின்னா, இல்லை இல்லை ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது இல்லை, வா போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்துட்டு, இல்லை இல்லை நானாக வரல, நான் வீட்லேயே படிச்சுக்கிறேன், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொன்னோன்னா ஐயோ இவன் என்ன வரலாங்கிறா, இவன் வராமல் நம்ம மட்டும் தனியாக போய் அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா யோசிச்சுட்டு, சரி சரி ஓகே நீ இங்கே இருக்கிறனா இருந்துக்கோ, அங்கே வந்தீங்கன்னா கலையை பார்க்கலாம்,
அதுலாமல் ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயத்த சொன்னா நீ கண்டிப்பா வருவே. சரி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் சொல்லிக்கிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெல்லா கிளம்புறா. கிளம்புறோன்னா அப்படின்ட்டு என்ன நடந்துச்சு சொல்லு, இங்க வா உட்காரு உட்காரு, இந்தா சிப்ஸ் வச்சுக்கோ, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொன்னவொடனே ஸ்டெல்லா இருந்துக்கிட்டு, இல்லை இன்னைக்கு இந்த செல்லா பையனுக்கெல்லாம் நீ கௌதம் கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாத்தியா, கௌதம் கலை நேற்று வரைக்கும் அபி நமக்கு பின்னாடி சுத்திட்டு இருந்தா, நீ உனக்கு அபிக்குள்ள ஒரு சின்ன சண்டை, நீ அவ கூட பேச இல்லை அப்படிங்கிறவனு தெரிஞ்ச உடனே உடனே பார்த்தியா அவங்க கௌதம் டீம் கூட சேர்ந்துக்கிட்டு கௌதமோட பேசிக்கிட்டு இருக்கா. இதான் அந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாது, எல்லா பக்கமும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நீ பேசணும்னா கௌதம்கிட்ட பேசுகிறா, கௌதம் பேசலாம் அவளுக்கு வந்து வாங்கிட்டு பேசிகிட்டு இருப்பாளா, இதை நம்பவே கூடாது கலை, நம்ம இனிமேல் அபி கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்ன உடனே என்னது அப்படியே சொன்னால், நீ கம்மனா விட்ட, நீ சண்டை கழுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டவுடனே இல்லடி நான்லாம் இல்லை, நான் அப்போ நாளைக்கு பார்த்துக்குறேன், செல்லாவுக்கு நாளைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறான். இல்லை இல்லை, அவனுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டாக அப்போவே வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு யார் சொன்னான் அப்படின்னோடனே, இல்லை அப்போவே கலை லெஃப்ட் ரைட்டாக வாங்கிட்டான், இதுக்கப்புறம் பொண்ணுங்களை பற்றி பேசாதா, அபியை பற்றி இப்போலாம் பேசுகிறவளை வச்சுக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஓ கலையாக சொன்னான் அப்படின்னோடனே, ஆமாடி கலை தாண்டி சொன்னான், கலைக்கும் உண்மையாக லவ் இருக்குடி, ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டேறான், கொஞ்சம் கூச்ச சுவாபம் போல தான் கூச்சப்படுறான்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் போக போக அதுவாக பழகிடும், ஒருவேளை நீ இந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா நைட் டைம் அவனை பார்க்கறதுக்கும் முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபீலிங் பெட்டராக இருக்கலாம், அதனாலேயே நிறைய விஷயம் மாறலாம், நீ தான் வரமாட்டேற, சரி ஓகே நான் மட்டும் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறேன். கிளம்புற டைமில் அபியும் வந்துச்சு, இல்லை இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் கிளம்புறேன். ரெண்டு பேரும் கிளம்பி வெளியில் போகலான்னு போகிற டைமில் அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்தோடனே, எங்கே ரெண்டு பேரும் நைட் டைமில் எந்த டைமில் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது, இல்லைம்மா ஸ்பெஷல் கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நைட் டைமில் எப்படி போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வருவீங்க, அது கரெக்டாக இருக்காது, இங்கேயே படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஸ்டெல்லாக இருந்துட்டு, அம்மா நான் பார்த்துக்குறேம்மா, அப்படியே நைட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன், கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சொன்ன உடனே அபியோட அம்மாவும், சரி வேறு வழி இல்லை, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே கட் பண்ணிட்டு ஸ்கூலில் தான் கிளாஸ் ரூம் தான் கட்டுறாங்க. கிளாஸ் ரூமில் ஒவ்வொருத்தங்களா அப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. வந்தவொடனே நம்ம செல்லாவும் ராஜு வந்துடுறாங்க. வந்துட்டு செல்லாவும் ராஜு ராஜுக்கிட்ட, எப்பறம் அவங்க அப்பா விட்டார், அவங்க அப்பா அவனை விட மாட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாச்சு, நைட் டைம் எப்படி விட்டார் அப்படின்னோடனே, இல்லைப்பா நான் அதெல்லாம் படிச்சுனா நல்லா மார்க் எடுத்துருவேன், சரி ஒருவேளை டிஸ்ட்ரிக் டாப்பராக கூட வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி என் வீட்டில் விட்ட போட்டா அதனால விட்டுட்டாரு அப்படின்னோடனே, உங்கள் அப்பா வெளியில் வீட்டில் வீட்டுக்கு வெளியில் மக்கள்கிட்ட பண்ணுறது, நீ அவர்கிட்ட பண்ணுற, நீ ஒரு அரசியல்வாதி தான் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒவ்வொருத்தங்களும் பசங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கேன், குழந்தை வரான், குழந்தை பேக்கெலாம் எடுத்துகிட்டு வரான், என்ன குழந்தை ஸ்கூலுக்காக பேக் எடுத்துகிட்டு வரமாட்டேன், என்ன ஸ்பெஷல் கிளாஸுக்கு இவ்வளோ பெரிய பேக் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் குழந்தையும் வரான், குழந்தை வந்தேன்னா குழந்தை ஸ்கூலுக்கே பேக் எடுத்துகிட்டு வரமாட்டேன், என்ன இல்லை ஸ்பெஷல் கிளாஸுக்கெலாம் பேக் எடுத்துகிட்டு வரைய குழந்தை, பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவொடனே, இல்லை புக் நண்பர்களே, பேக் ஃபுல்லாக புக்ஸ் இருக்குது, நான் திடீர்னு கலெக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டேன், அதனால் நிறையா புக்ஸ்லாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னது புத்தகம் வாங்கிட்டியா, நீ புக்ஸ் வாங்குகிற ஆளே இல்லையே, இங்கே கூட பேக்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் செல்லாவும் பிடிங்கி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக ஸ்நாக்ஸாக இருக்குது. என்ன குழந்தை இவ்வளோ ஸ்நாக்ஸு அப்படின்னோடனே, இல்லை இல்லை நண்பர்களே, நமக்கு தான் நண்பர்களே, நைட் டைமில் திடீர்னு பசிச்சா சாப்பிடணும்ல, நமக்கும் பசிக்கும்ல, அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே, உங்களுக்கு தர நண்பர்களே அப்படின்னு சொன்னோடனே, ஓ நமக்கா இது, அப்போ வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தங்களும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கேன். வந்து இருக்கிறப்போ நம்ம திடீர்னு கௌதம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா, எங்கே இன்னும் நம்ம நந்தினியை காணுமே காணுமேன்னு. அந்த டைமில் விக்கி உள்ளே வரான், உள்ளே வந்துட்டு விக்கி உள்ளே போயிட்டு கௌதம்கிட்ட உட்காரான். கௌதம்கிட்ட உட்காந்து, என்ன கௌதம் என்ன ரொம்ப சோகமாக இருக்க, டல்லாக இருக்குது, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மச்சான் நந்தினி வரேன்னுச்சு, நந்தினி வரவே இல்லை, அதான் சோகமாக இருக்கேன். ஓ அதான் டல்லாக இருக்கியா, சரி விடு மச்சான், அதெல்லாம் ஒரு மேட்ரா, அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் விடு அப்படின்னா, இல்லை இல்லை ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையோ, பிடிக்கலாமல் இருக்கிறதுனால தான் அவன் வர்றது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை இல்லை மச்சான், அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காமையாக இவ்வளோ விஷயம் பண்ணுவா, உனக்காக புக்ஸ்லாம் நோட்ஸ்லாம் கொடுக்குறா, இவ்வளோ விஷயம் பண்ணுறா, பண்ணும்போது கண்டிப்பாக அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, அவளும் கொஞ்சம் கூச்ச சுவாபம் மச்சான், அதனால் கொஞ்சம் சொல்ல தயங்குறா போல், நீ தான் சொல்லணும் போல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அபியும் ஸ்டெல்லாம் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு அபியும் ஸ்டெல்லாவும் பார்த்துட்டு, என்ன அபி என்னப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு செல்லா கேட்குறாங்க. செல்லா கேட்டவொடனே, உனக்கு இருக்கு இருடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். உட்காந்துன்னா, ஓகே அபிக்கு மேட்ரு தெரிஞ்சு போச்சு போல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பேசிகிட்டு இருக்கிற போது திடீர்னு வெளியிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம்னு பார்த்தா, வெளியிலேருந்து நம்ம சேரி உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஓகே பாட்டு பாடிட்டு சரி தான் தெரிஞ்ச உடனே எல்லாரும் போயிட்டு அந்த கச்சேரியில் கலந்துக்கிறாங்க. கச்சேரியில் கலந்துட்டு அது ஒரு லவ் சாங் மாதிரி தான் பாடிட்டு இருக்காரு. அந்த கச்சேரியில் கலந்துட்டு ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கலையை அபியை பார்த்து, அபி கலையை பார்த்து, கிச்சா பார்வை பார்த்து, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை பார்த்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியாக பாட்டை முடிச்சிடறாங்க. பாட்டை முடித்த உடனே அங்கே வந்துருக்க குணாவும் மலரும் பார்த்துட்டு, சரி குணா வா போய் ஜெரியோட கச்சேரியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிடும் போது குணந்துச்சு மலர் இருந்துட்டு, இல்லை இல்லை இது அவனோட ஸ்பெஷல் கிளாஸ், அவன் மட்டும் தான் இருக்கணும், நம்மளாம் போகக்கூடாது இங்கே இரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே, சரி ஓகே இன்றைக்கி நன்னைக்காக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி
குணாவும் முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிட்டு சரி இன்னைக்காவது நம்ம மலர்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் பசங்களாம் சரிக்கிட்டா, சரி சார் இது உங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ டேலண்ட் இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சும்மா ஒரு 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 ஹாபிக்காக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சுது, அது பண்ண பண்ண ஒரு மாதிரி ஆர்வம் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான், மற்றபடி எல்லாம் ஓகே தான். சரி ஓகே, நம்ம ஸ்பெஷல் கிளாஸுக்காக வந்திருக்கோம், வாங்கலாம், ஒரு ஃப்ரெஷ் அப் அதுக்காக உங்களுக்கு இந்த பாட்டு பாடினேன், இப்போ கொஞ்சம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, வாங்க உள்ளே போய்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மலை டீச்சர் உடனே குணாகிட்ட, சே சரி செம்மல்ல, பசங்கள்லாம் எப்படி படிப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துட்டப்பில் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு படிக்க வச்சு செம்மாதான் இல்லை. நைட் டைமில் கூட பசங்களை படிக்க ஒரு மாதிரி கரெக்டாக ஒரு பசங்களை ஹேண்டில் பண்ணுறாங்களே செம்மதான் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. குணா செம்மா கடுப்பாரு, ஏ என்ன அடிக்கடி சரியே என்கிட்டயே வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்க, அவ்வளோதான் பார்த்துக்கோ, இன்றைக்கி தான் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டாஃப் எல்லாம் புதுசாக நான் கூட்டிகிட்டு வந்தேன், அதை பார்த்து என்னையே தான் புகழ்ந்தியா, என்கிட்ட ஏதாவது விஷ் பண்ணியா, எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, அவனை மட்டும் புகழ்ந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈகோப்படுறாரு. அந்த ஈகோவில் இப்போ மலை டீச்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. சரி ஓகே, இந்த பையன் நம்ம செடியை பற்றி பேசினா இந்த பையக்கு கோபம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே நம்ம கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னா இல்லை இல்லை, இதான் நல்ல சான்ஸ், இன்றைக்கே சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு குணா உடனே மலை டீச்சரை கூப்பிட்டுட்டு, இல்லை இல்லை உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், பட் ஆனால் சொல்ல முடியல, இன்றைக்கி நான் கண்டிப்பாக சொல்லியாவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. சொல்ல வந்தேன்னா மலை டீச்சருக்கு தெரிஞ்சிருது. உடனே மலை டீச்சர் சரி ஓகே, சரி மட்டும் தனியாக கஷ்டப்பட்டுருக்கேன், நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ் ஆயிடுறாங்க. எஸ் ஆனோடனே நம்ம குணாவும் சரி ஓகே நம்ம என்ன பண்ணுறது, நம்ம சிங்கிளாக தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் போல், நம்ம துணைக்கு யாருமே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் முக்காடை போட்டுக்கிட்டு பக்கத்தில் நிற்கிற செக்யூரிட்டி, நான் இருக்கனே தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அட நீயான, நான் கூட வேற யாரும் நினச்சி பயந்து போயிட்டேனே, வானே நீ தான் கடைசி வரைக்கும் எனக்கு துணையாக இருப்ப போல, நான் 30 வருஷமாக இங்கே நின்றுட்டுருக்கேன், நானும் இப்படி தானே 30 வருஷமாக பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இதோட எபிசோடை முடிக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு பிடிக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.